திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இனிமையாக பேசி எவன் ஒருவன் பொருள்தரனோ அவனுடைய ஆடைக்கு உட்பட்டதா வளர்வு சொல்வாங்க. சொல்லா வீத்தளித்து வல்லாருக்கு தன் சொல்லா கட்டடைத்து உலக நாம் வருவோம் சொல்லுவோம். மனமகிழ்ந்து இனிமையாக பேசி கொடுக்கணும் பொருள் அப்படி செஞ்சு அவன் ஆடெல்லாம் உனக்கு குறைக்கிறது தான் இது எடுத்து சொல்லுவான். செவி கேட்ப சொற்பத்தும் பண்புடைய வேதம் கவிக்கு தற்கூடம் தான். ஒரு அரசரை பார்த்து ராத்திரி அப்படியே ஒரு மாறு வயசு சுற்றுவான். இன்னும் பொம்பளை போயிருப்பாங்க மக்கள் பேசுவாங்க பத்தாங்க இல்லையா பொம்பளை சொல்லுவான். பொம்பளை போயிருப்பாங்க சொல்ல மாறு வயசு செஞ்சுட்ருப்பான். இவன் தண்ணியை போட்டுக்கிட்டு பொம்பளை விட சுற்றிட்டு இருப்பான். இவன் காதலை கேட்டுக்கிட்டே இருப்பான். இவன் திட்டு அவன் இவன் பொறுக்கி அவன் சொல்லுவான் திட்டுவான். காதலை கேட்டுக்கிட்டே இருந்தான். பக்கத்தில் மேய்க்கா போடான் கோவம் நிறுத்துற பேசுறது கூடாடான். அப்போ என்ன சொன்னான் அவன் சொன்னான் பொதுமக்கள் பேச கருத்தை கேட்டுக்கிட்டு தான் என்ன நம்மளை பொறுத்து குறை சொல்கிறான். செவி கேப்ப காது கேட்க முடியாத அளவுக்கு பொதுமக்கள் பேசியிருந்தானான். செவி கேப்ப சொற்பொறுக்கும் பண்புடைய வேதன் அவன் கொடைக்கு தங்குனான். அவனுடைய ஆட்சிக்கு தான் அந்த உலக மக்கள் இருப்பானான். அவனே செய்வான் ஒரு உத்தியோக சொல்லுவான். நாதோறு நாடி முரசி அம்மன்னவன் நாதோறு நாடு கெடுனான். மக்கள் எட்ட மக்கள் நினைச்சான் பொது துப்புரை இலாக்க விடணும். மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அரசாங்கத்தை பொறுத்து என்ன பேசுகிறாங்க அப்படி விஷயம் சேகரிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அம்மா நாட்டை வழி எடுத்து சொல்லுவான். நாதோறு நாடி முரசி அம்மன்னவன் நாதோறு நாடு கெடுன்ட்டான். அப்போ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் என்ன பேசிக்கிறாங்க என்ன பிரச்சனை இருக்குது என்பது அரசாங்கம் துப்பறிகளாக விட்டு கவனித்து பிரச்சனை தீர்க்கணும். அது அந்த காலத்து மன்னனுக்கு சொன்னது, இந்த காலத்து மக்கள் சொல்லலை. முடியாட்சி காலத்தை சொன்னான். நாதோறு நாடி முரசியா மன்னவன் நாதோறு நாடு கெடுன்ட்டான், அது சாபம் விட்டுட்டான். ஆக இது முடியாட்சி காலத்தை சொன்னது. இப்போ நம்ம இது பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆக ஒரு மனிதன் ஒரு அரசாங்கம் அது முடியாட்சி காலத்து இந்த நாட்டு மக்கள் சொல்லவில்லை, இப்போ அரசாங்கத்தை சொல்லலை, முடியாட்சியே சொன்னார் அவர். செவிகைப்ப சொற்பொறுக்கும் பண்புடைய வேந்தன் கவிகைகள் தங்கும் கொடுக்குறான். அப்போ ஒவ்வொரு இகழ்ந்து பேசினாலும் எவன் ஒருவன் பொறுத்து கொடுக்கிறானோ பெரிய பதவி இருக்கலாம். பதவி இருந்தால் திட்டுவான், எல்லாம் பெரிய படிச்சனா திட்டு பயம்பான். அதை அப்படியே வாங்கி ஜீர்ணிக்கணும். அவன்கிட்ட காரணம் இருக்கா, ஏன் திட்டுறான், என்ன காரணம், திட்டுவதுக்கு என்ன அடிப்படை என்று கூப்பிட்டு உனக்கு என்ன பார்க்க குறை, இந்த அரசாங்கத்தை உனக்கு என்ன குறை தான் சொல்லுன்னு கேட்கணும். அதை விட்டு உடனே தண்டித்தோம்னா அவனுடைய விலை வேண்டுக்கணும். வெறுவந்தே செய்தொழுக்கும் மேங்கோடாலாயின் ஒருவந்தும் உள்ளே கெடுன்ட்டான். விரைவாக அவனுடைய ஆயிலை குனிஞ்சு போனான். அப்போ இறைகடியன் என்றுரைக்கு என்ன சொல், வேந்தன் ஒரு கடைக்கு உள்ளே கெடுன்ட்டான். ஆ அப்பா மன்னனா குடைய பாவி அவன் எதுக்கு தான் தண்டிப்பான் அப்படி சொன்னான். ஏடா விடா விரைவாக உன் அடிவு வந்துடுன்னு சொல்கிறான். வெறுவந்த செய்தொழுக்கும் மேங்கோடாலாயின் ஒருவந்தும் உள்ளே கெடுன்ட்டான். அப்படின் தான் இறைகடியன் என்றுரைக்கும் சொல் என்ன சொல், வேந்தன் உரைகடி உள்ளே கெடுன்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.